ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பால் கொலுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இதுல ஒரு ஸ்டெப் விட்டாலும் பால் கொலுக்கட்டை நல்லா வராது. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி மாவை எடுத்துக்கோங்க. அப்புறம் கால் கப் துருவி வச்ச தேங்காவும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இனிப்புக்காக 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிக்காய் உப்பு, அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூளும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்திருக்க தேங்காய் சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாவை பிசையறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. சுடுதண்ணி கை வைக்கிற பதம் இருந்தால் போதும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் இல்லைன்னா கரண்டியில் சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்க, கொள்ளுக்கட்டை கனமாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக குலோப்ஜாமுக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக உருட்ட வேணாம், ஏன்னா உள்ளாரெல்லாம் ஒழுங்காக வேகாமல் போயிடும். அதனால ஒரு சின்ன சின்ன பால்ஸாகவே உருட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ்க்கு சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். கொள்ளுக்கட்டை செய்யறதுக்கான சின்ன சின்ன பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் சாதாரண பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்த பிறகு இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம புடிச்சு வச்சிருக்க சின்ன சின்ன கொள்ளுக்கட்டை உருண்டைகளை இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இனிப்புக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க கொள்ளுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த பால்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க கொள்ளுக்கட்டை பால் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சிருக்க 2 டம்ளர் தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க பால் கொஞ்சம் கெட்டி பதம் வரத்துக்கு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்த பிறகு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பால் கெட்டியான பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான பால் கொலுக்கட்டை சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம பால் கொலுக்கட்டையை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம ஒரு பிளானை போட்டா இவனுக்கு ஒரு பிளானை போட்டாருங்களே.